வெல்கம் டு லவ்லி ஹரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல திணை தேங்காய் பால் புலாவ் பண்ண போறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானது. சிறுதானியங்கள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்காம விட்டுட்டோம், இப்போ வந்து நிறைய பேர் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா புலாவ் மாதிரி பண்ணி கொடுக்கும்போது வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். திணை தேங்காய் பால் புலாவ் பண்றதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இதுல வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி எலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், ஒன்று எடுத்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல கூடவே 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துக்கலாம். ஒரு கப் திணை அரிசி எடுத்ததுனால தான் நான் 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ 1:2 தண்ணி. இது வந்து நான் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். திணை அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க. உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது இப்படி இருக்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சதோ குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நான் விசில் போட்டுக்கிறேன். இது வந்து 1 விசில் தான் வரணும், கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கலாம். 1 விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். திணை தேங்காய் பால் புலாவ் வந்து 1 விசில் வந்துருச்சு. இதுல வந்து ப்ரெஷர் எடுத்துட்டு குக்கரை ஓபன் பண்ணிக்கிறேன். சூப்பரா வந்துருக்கு பாருங்க. அடி எதுவும் பிடிக்கல, நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. இது ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. சிறுதானியம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து நீங்க நார்மல் ரைஸா கொடுத்தா பசங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி புலாவ் மாதிரி டிஃபரன் பண்ணும்போது கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. திணை தேங்காய் பால் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம லாவண்யா ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.